வணக்கம், நான் ஏடி ராம். இந்த படத்தின் பின்னணி இசையமைப்பாளர். இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நான் இணைஞ்சதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது என்னோடய முதல் படம். இல்லை, இதுக்கு இது என்னோடய முதல் படம். அதுக்கு முன்னாடி ஆல்பம்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். இல்லை, நான் சாங் பண்ணல, நான் பின்னணி இசை பண்ணேன், பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர். நான் இசை வந்து பேசிக்காக கற்றுக்கிட்டு எம்ஏ மியூசிக் முடிச்சுட்டு ட்ரினிட்டி காலேஜில் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு ஸோ ஒரு முறையான இதில் கற்றுக்கிட்டு வந்திருக்கோம் சார். இந்த படம் வந்து என்னென்னா ஒரு யதார்த்தம், நம்ம பக்கத்தில் பார்ப்போம், மனிதர்களை பார்ப்போம். ஸோ அந்த கேரக்டர்ஸ் தான் ஃபுல்லாக இருப்பாங்க படத்தில். ஹீரோன்னு தனியாக கிடையாது, ஹீரோயின் தனியாக அவங்க தனியாக தெரிய மாட்டாங்க. எல்லாருமே ஹீரோ, எல்லாருமே ஹீரோயின் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. கதைக்கான ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். இது இல்லை, நம்ம அவர் பேச குட்டி குட்டி மணிமாறன், மணிமாறன் அவர் நடிச்சிருக்காரு. மசோகுட்டி அவர்கள் நடிச்சிருக்காங்க. அவர் நல்ல உயிரோட்டமான நடிப்பு. ஆக்சுவலாக நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்க கிராமத்தில். ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் சேலஞ்சிங் தான். ஏன்னா அந்த டீமோட ஃபஸ்ட் செட் ஆகணும். அப்புறம் போக போக டைரக்டரோட கரெக்டான லைனில் வந்துருச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா டைரக்டர் என்ன, ரொம்ப மியூசிக் டிமாண்ட் பண்ணல. என்ன சேலஞ்சிங்னா, எனக்கு நிறையா சைலன்ஸ் வேணும்னு, எனக்கு நிறையா சைலன்ஸ் வேணுன்ற மாதிரி அவர் கேட்டிருந்தார். அதுதான் சேலஞ்சு. நிறையா மியூசிக் வச்சு நிறையா நிரப்பிடலாம், பட் எனக்கு இந்த இடத்துல சைலன்ஸ் வரும்ன்றப்ப அது சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைரக்டர், முக்கியமான டைரக்டர். அவர் த ஃபேமஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமஸ்